ராஜாபுரங்கிற ஊர்ல சுமதி அப்படிங்கிற 36 வயது பெண் இருந்தா. அவளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிட்டதுனால அவளுக்கு 20 வயசுல ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு 14 வயசு இருக்கும்போதே கணவன் இறந்துட்டாரு. சுமதி அப்பையில இருந்து அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சு பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. ராஜு நல்லாவே படிச்சு சிட்டில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சான். ராஜு கவிதாங்கிற பொண்ண காதலிச்சான். அவ ரொம்ப மெச்சோர்டான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணும். ஒரு நாள் கவிதா தன்னோட அப்பா கிட்ட ராஜுவை இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. என்னப்பா, என் பொண்ணு உன்கிட்ட அப்படி எதை பார்த்து மயங்கனோ? உங்க அம்மாக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இல்ல, உங்க அப்பா கூட உங்களை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாராமே. இந்த காலத்துல சின்ன வயசு கல்யாணம் யாராவது பண்ணுவாங்களா? இப்படி பிற்போக்குத்தனமா இருக்கிற வீட்டுல என்னோட பொண்ண மருமகளா அனுப்பவே மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து நீ போறதுதான்ப்பா நல்லது. கவிதாவுக்கு அப்பாவை விட அவளோட தாய் மாமா சரவணனை தான் பிடிக்கும். சரவணன் அவங்க வீட்லயே தான் இருந்தாரு. 37 வயசு ஆனாலும் இன்னும் கல்யாணம் ஆகல. அவரு ரொம்ப நல்லவரு, நல்ல மனசும் உள்ளவரு. கவிதாவோட அப்பா பேசினத அவர் கேட்டாரு. என்ன மாமா இதுல, அந்த பையனோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவங்க அம்மா வேணும்னேவா குழந்தை திருமணம் பண்ணியிருந்திருப்பாங்க. பாவம், அந்த வயசுல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குது இல்ல? அந்த பொண்ணு என்னை விட சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டாலும் அவ மேல இறக்கப்படுறத விட்டுட்டு இப்படி உதாசீனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இது நல்லல மாமா. கவிதா ஒரு நல்ல பொண்ணு தான் இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கா. நீங்க வேற எதுவும் யோசிக்காம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. என் பேச்ச கேளுங்க மாமா, நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா. சரவணன் சொன்ன மாதிரியே கவிதாவோட அப்பா தன்னோட பொண்ண ராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கவிதா மாமியாரோட ஃப்ரெண்டு மாதிரி பழகுனா. ஒரு நாள் மாமியாரை பார்த்து கவிதா, அதே உங்களை பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருப்பான்னு யாராலையும் நம்ப முடியாது. நீங்க இப்ப கூட எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? இப்ப என்ன கெட்டு போயிடுச்சுன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டு இருக்கீங்க? கவிதா சொன்னதை கேட்டு சுமதி ஷாக் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சாமா? எனக்கு ரெண்டாவது கல்யாணமா? தோலுக்கு உயர்ந்த பையன், மருமக வர வீட்டுக்கு வந்துட்டா, இனிமே காசி ராமேஸ்வரனு தான் போனோம். சும்மா இருங்க அத்த, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்திட்டாங்க. நான் ராஜு கிட்ட போய் பேசுறேன், உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ற தகுதி இருக்காத. சுமதி எதுவும் பேசாம அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க. கவிதா அவ புருஷன் கிட்ட போய் மனசுல உள்ளத சொல்லிட்டா. அதை கேட்டு ராஜும் சந்தோஷப்பட்டான். அவன் கூட அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான். அப்படி இப்படின்னு இந்த விஷயம் பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் போச்சு. தலைவர் பஞ்சாயத்தை கூட்டினாரு. கவிதா பஞ்சாயத்துல வந்து பேசினா, இங்க பாருங்க ஊர் தலைவரே, நேரம் காலம் மாறும் போது நம்மளும் மாறணும். செல்போனு பைக்கு காருன்னு புதுசு புதுசா எல்லாம் பண்றீங்கல்ல, அதே மாதிரியே மனச கூட இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஒருத்தவங்களுக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும்ல, அப்படி என் அத்தைக்கு கூட இந்த வாழ்க்கையில நியாயம் நடக்கணும். அவங்களுக்கு மறுமணம் பண்ணிக்கிற தகுதியும் இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவங்களுக்கு நான் புது வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க போறேன். ஊர் தலைவருக்கு கவிதா சொன்னது பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அம்மா, நீ சொல்றதுல நிஜம் இருக்கு. ஆனா இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய மனசு இங்க யாருக்கு இருக்கு? அப்ப கவிதாவோட தாய் மாமா சரவணன் அந்த இடத்துக்கு வந்து பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும், நான் இவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அந்த கடவுள் தான் என்ன இந்த ஒரு நல்ல வேலை செய்யறதுக்காக இவ்வளவு நாள் காக்க வச்சிருக்காரு. நான் சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சரவணன் சுமதி கழுத்துல தாலி கட்டினாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சுந்தரபுரம்ன்ற ஊர்ல சௌந்தர்யா மற்றும் திவாகர்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ராகவான்னு ஒரே மகன் இருந்தான். அவனுக்கு சுபத்ரான்ற ஒரு பெண்ணோட கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவ கர்ப்பமானா. சௌந்தர்யா ஒரு மகா கஞ்சம், அது இல்லாம கொஞ்சம் குறுக்கு புத்தி கூட. சமையல அளவா பண்ணாங்க. திவாகர் ராகவா ரெண்டு பேரும் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. ஆனா தினம் தினம் பாவம் சுபத்ரா அரை வயித்தோட தூங்கினா.
என்னங்க, நீங்க அத்தையோட ஒரு தடவை பேசுங்க. என்னால பசி தாங்கவே முடியல. நான் இந்த நேரத்துல நிறைய சாப்பிடணும். ஆனா அத்தை கொடுக்கற சாப்பாடு எனக்கு பத்தாம அரை வயிறோட படுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு தடவை அத்தை கிட்ட பேசுங்க. இல்ல இல்ல, என்னால பேச முடியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அதான் பழக்கம். நீயும் அதையே பழக்கப்படுத்திக்கோ. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இப்படி சொல்லி ராகவா அங்கிருந்து கிளம்பிட்டான். பாவம், சுபத்ராக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அதுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை வந்து மறுநாள் சுபத்ரா சௌந்தர்யா சாப்பிடுற சாப்பாடுல மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சௌந்தர்யா மட்டும் மயக்கம் போட்டு அப்படியே தரையில விழுந்துட்டான். அப்போ திவாகரும் ராகவனும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ சுபத்ரா ஒரு போலி டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னா. அந்த போலி டாக்டர் சௌந்தர்யாவோட நாடிய பிடிச்சு சொன்னாரு, சௌந்தர்யா உங்களுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை, இன்னும் ரொம்ப நாள் பிழைக்க மாட்டீங்க, இதுக்கு மருந்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களால வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆபத்து அதிகமா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தா நல்லது. இது என்ன வியாதி டாக்டர்? இது சர்க்கோமா லம்போ ஆஃப் இன்டெஸ்டைன். இது என்ன வியாதி? இதோட பேரை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. இது என்னது? உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க டாக்டர்களுக்கே WHY இது வரைக்கும் சொன்னதே இல்ல. சீக்ரெட்டா இருக்கணும்னு சொன்னதால தான் நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. அப்போ சுபத்ரா அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு, டாக்டர் ஐயா இதுக்கு மருந்தே இல்லையா? அப்ப எப்படி இது குணமாகும்? இது வரைக்கும் இதுக்கு மருந்து எதுவும் தயாரிக்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு மருந்து. நீங்க எல்லாம் ஒரு வருஷம் முழுக்க நல்ல பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. தினம் நான்வெஜ் கண்டிப்பா சாப்பிடணும். எவ்வளோ நிறைய சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குறையும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தொற்று வியாதி. உங்களால் எனக்கும் வந்துடும். இனிமே நான் கூட ஒரு வருஷம் நல்லா சாப்பிடணும். அதனால் நான் இங்கேயே இருக்க போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல போஷாக்கான ஆகாரம் சாப்பிடணும். அதுவும் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடணும். புரிஞ்சுதா டாக்டர்? உங்கள் ஃபீஸ் எவ்வளவு? 1 கிலோ மட்டன். இப்படி சொல்லி கிளம்பிட்டார். அண்ணிலிருந்து சுபத்ரா வீட்டில் விதவிதமான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. இப்படி சுபத்ரா தன்னோட பிரச்சனையை புத்திசாலித்தனமாக கையாண்டான்.